நண்பர்களுக்கு வணக்கம். நான் இளங்கோன் பேசுகிறேன். தொடர்ந்து ஷார்ட்கட்டை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். நிறைய விஷயங்களுக்கு ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் மக்களுக்கு நான் எந்த அளவுக்கு உதவணுமோ அந்த அளவுக்கு நான் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் என்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு, தொடர்ந்து நம்மகிட்ட வந்து தொழில்நுட்ப கோளாறுகள் நிறையா இருக்குது. அதாவது ஆன்லைனில் ஆப்பின் மூலமாக நடத்தும் பொழுது நமக்கு ஈஸியாக போயிடுது. ஒரு யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அதற்கு தகுந்த மாதிரி கேமராவும் அதற்கு தகுந்த மாதிரி ஒளி அமைப்பு வேணும். ஏன்னா அந்த ஆடியோ இறைச்சல் இல்லாமல் இருக்கணும், போர்டில் இருக்கிறது தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக போகும்பொழுது அது ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணும்பொழுது நம்ம அனுப்புகிற கிளாரிட்டியை விட அது குறைவாக தான் வருது. அந்த சிக்கல்னால தான் நான் நேரில் தெரியாமல் ஆடியோன்னு மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய செய்தி போய் போனால் போதும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அனுப்புகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் முடிஞ்சதை இப்போ வந்து ரெண்டு விதமாக பிரித்து அனுப்புகிறேன். ஒன்று வந்து டிஎன்பிசி குரூப் 4 எஸ்ஜிடிக்கு உண்டான காமன் தமிழ், இது மட்டும் ஒரு ஷார்ட்கட்டாக வரும். அடுத்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான தமிழ், அந்த டைட்டிலை பாருங்கள். டைட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். டிஎன்பிசி குரூப் 4 எஸ்ஜிடி அப்படின்னா உங்களுக்கு பயன்படும், பிஜிடிஆர்பி அப்படின்னா பிஜிடிஆர்பி அவர்களுக்கு பயன்படும். பிஜிடிஆர்பி இருக்கவங்க டிஎன்பிசி குரூப் 4 எஸ்ஜிடியை பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி இருக்கிறது வந்து ரொம்ப வேண்டியது இருக்காது. அது ஒரு புறம் போட்டோம். தொடர்ந்து இந்த டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், எஸ்ஜிடியாக இருக்கட்டும், 15 ரூபா, 16 ரூபா, 20 ரூபா அப்படின்னு கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் 10,000 ரூபாய்க்கு மேலே அந்த வகையில் சாரல் ஐஏஎஸ் அகாடமி 10,000 ரூபாய்க்கு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம பேசி நம்ம மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப குறைவான விலையில் நியாயமாக எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் கனிவோடு கரிசனங்களோட பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 5,500 ரூபாயும் எஸ்ஜிடிக்கு 6,000 ரூபாய் கட்டணத்தில் எடுக்கிறாரு. இதுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும், புத்தகம், புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட அப்படியே காப்பி கேட் வரி வரியாக எடுத்து நம்மளுடைய சுமையை குறைத்து மிக நேர்த்தியாக ஒரு வார்த்தை கூட விட்டுப்படாமல் நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க அத்தனை படமும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், மாதிரி தேர்வுகள் இருக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து 5,500 குரூப் 4னா இதுனா 6,000 ரூபா. மற்றும் ஷார்ட்கட் வகுப்பு மிக நேர்த்தியானது, அந்த துறை வல்லுநர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி நிறைய வச்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய நண்பர்கள் அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இன்னும் நிறையா அமைப்புகள் இருக்குது. நான் இதை வந்து என்னமோ பயிற்சி மையத்துக்கு விளம்பரம் தர்றேன், இல்லை பயிற்சி மையத்தை இது பண்ணுறேன் அப்படின்ல, நியாயமாக பண்ணணும், நியாயமாக பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய முதல் இது. ரெண்டா என்னுடையது மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த அத்தனை பேரும். அதே மாதிரி எங்களுடைய நிலையிலிருந்து பாருங்கள், எங்கள் நிலையிலேருந்து பாருங்கள் அப்படின்னா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க, அது அடுத்தடுத்து வந்தாங்க, நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிஷா அகாடமி அருமை தம்பி ஆனந்த் மிக நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்காரு. தமிழ் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னீங்கன்னா அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆயிஷா அகாடமி நெட்டில் அடித்தாலே அவருடைய டீட்டெயில் ஃபுல்லாமே வந்துடும். ஆயிஷா அகாடமி அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு மாதிரி தேர்வு மிக குறைந்த வரலவர், 108 ரூபா குரு தட்சணைன்னு போட்டு மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக செய்கிறாரு தம்பி. அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மிக நேர்த்தியான வாழ்த்துக்கள். நாங்கள் நிறைய பேருக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருக்கோம். தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அகாடமி இருக்குது. அவர் மெட்டீரியல் இல்லாமல் மற்றபடி வகுப்பு தனித்தனியாக வகுப்பு மாத கட்டணத்தோடு அவர் ஒரு வகுப்பு நடத்துகிறார். குறிஞ்சி திண்டுக்கல் அப்படின்னு அடிச்சிங்கனாலே அவருடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும், அவங்க பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏற்புடையது இருந்தால் கண்டிப்பாக நம்ம முன்மொழிவோம், சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இன்னையுடைய ஷார்ட்கட் போயிடுவோம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் போர்டு வந்து எழுதி போட்டு நம்ம இது பண்ணி சொல்லியிருப்போம். போர்டு இருக்குது, பட் அந்த வீடியோ கிளாரிட்டி நமக்கு தெளிவாக இல்லை. ஆன்லைனில் எடுத்துட்டுக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நான் அடுத்து ஷார்ட்கட்டை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த வகையில் முதல்ல சொல்லிடுறேன், அடுத்து ஷார்ட்கட்டை எழுதும்பொழுது எழுதுவதற்கு ஏதாக நான் சொல்லிடுறேன். முதல்ல விளக்கத்தை சொல்லிடுறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது வந்து ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம். ஆசியாவில் மிகப்பெரிய முதல் நூலகம்ன்றது சீனாவில் இருக்குது, சரிங்களா? இது மொத்தம் 8 தளம், 8 ஏக்கர், 8 லட்சம் சதுரடி. 8 தளம், 8 ஏக்கர், 8 லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டிருக்கு. 8 8ஆம் பிரிக்கிங்க அப்படின்னு சொல்லி மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்க அப்படின்வார் பாஷா படத்தில். அது மாதிரி 8 8ஆக இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. இதே 8 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூலகருக்கான தினம் எதுன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் தேதி, அது 8வது மாதம் ஆகஸ்ட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்னென்ன, இது ஒரே பாடம் தான், ஒரு பாடத்தில் அவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மெயினாக குறிப்பிடக்கூடியது 8 தளம், தரைதளம்னு ஒன்று இருக்குது, அதை சேர்க்கக்கூடாது. தரைதளத்தை தவிர்த்துட்டு 8 தளம் இருக்குது. தரைதளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சொந்த நூல் பதிப்பகம். அந்த 8 தளத்தில் தரைதளம் முதல் கீழே இருக்கிறது வந்து தரைதளத்தில் சொந்த நூல் பதிப்பகம், மற்றும் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய பிரெய்லி எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய புத்தகம்லாம் அங்கே இருக்குது, அது சார்ந்த அந்த இதெல்லாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான பருவ இதழ், குழந்தைகளுக்கான இதழ், அடுத்து பருவ இதழ் இருக்குது. இரண்டாம் தளத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்குது. மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல், அரசியல், தத்துவம், இது மூன்றாம் தளத்தில் இருக்குது. நான்காம் தளத்தில் பார்த்திங்கன்னா வணிகவியல், பொருளியல், சட்டம், கல்வி, இது சார்ந்ததெல்லாம் நான்காம் தளத்தில், அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நான்காம் தளத்தில் இருக்குது. ஐந்தாம் தளத்தில் பார்த்திங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம், இது உள்ள ஐந்தாம் தளத்தில் இருக்குது. ஆறாம் தளத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மை, திரைப்படம், பொறியியல், இது உள்ள ஆறாம் தளத்தில் இருக்குது. ஏழாம் தளத்தில் சுற்றுலா, வரலாறு மற்றும் கீழ்திசை சுவடி நூலகம், அடுத்து பார்த்திங்கன்னா மின் நூல், மின் இதழ், அடுத்து போட்டித் தேர்வுக்கான அந்த பயிற்சி புத்தகங்கள்லாம் ஏழாம் தளத்தில் இருக்குது. எட்டாம் தளத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி, அந்த கல்வி தொலைக்காட்சி அதனுடைய அலுவலகமும், இந்த நூலகத்துக்குண்டான நிர்வாக பிரிவும் இருக்கிறது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, அப்போ அது எந்த தளத்தில் இருக்குது, எத்தனாவது தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு நூலகம் கொடுத்து இந்த தளம் எங்கே எத்தனாவது தளத்தில் இருக்குது, இந்த பிரிவு வந்து எத்தனாவது தளத்தில் இருக்குது, போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் எங்கே எத்தனாவது தளத்தில் இருக்குது, மூன்றாம் தளத்தில் என்ன இருக்குது, இரண்டாம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாலோ நம்ம கொஞ்சம் இல்லை, அல்லது பொறுத்துக்களை கூட கேட்கலாம், அல்லது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு அப்படின்னு சொல்லி இது ஆம் இல்லை அப்படின்ற மாதிரி அடிப்படையும் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமானது ஒரே பாடம், இது நூலகம் அப்படின்ற ஒரு பாடம், அந்த ஒரு பாடத்துக்கு ஒரே ஷார்ட்கட், எப்படி எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஷார்ட்கட், ஷார்ட்கட் என்பது நினைவு சூத்திரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஷார்ட்கட்டில் பார்ப்போம். தரை பிரெய்லியால் முதல் குழந்தை பருவத்தால் இரண்டாம் இடத்தில் தமிழ் இருந்ததாக, மூன்று எழுத்து கொண்ட கணினி அரசி தத்துவம் பேசினால், நாளும் கல்வியும் சட்டமும் வணிக பொருளானது என்று அஞ்சாதே, கணிதமும் அறிவியலும் மருத்துவத்திற்கு முக்கியம். இதை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது முதல்ல இப்போ இதாகாது, ஆனால் நீங்கள் ஒரு ஒரு இதை பாருங்கள். முதல்ல தரைதளத்தில் பிரெயில் இருந்துச்சு, ரெண்டு முதல் தளத்தில் குழந்தைக்கான இதழ் அப்புறம் பருவ இதழ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்புறம் வரிசையாக பார்க்கும்பொழுது கணினி எங்கே இருக்குது, அரசியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 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 வாக்கியமாக ஏற்படுத்தி வச்சுக்கிட்டுனா எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தரை பிரெய்லியால் முதல் குழந்தை பருவத்தால் இரண்டாம் இடத்தில் தமிழ் இருந்ததாக, இரண்டாம் இடத்தில் தமிழ் இருக்கக்கூடாதே ஆனால் இருக்குது, இரண்டாம் இடத்தில் தமிழ் இருந்ததாக, மூன்று எழுத்து கொண்ட கணினி அரசி, கணினி அரசி அப்படின்ற மூன்று எழுத்து, அது மூன்று எழுத்துன்னு ஏன் சொல்கிறோம்னா மூன்றாம் தளம், மூன்று எழுத்து கொண்ட கணினி அரசி தத்துவம் பேசினால், கணினி அரசியல் தத்துவம், இது மூன்றாம் இதழ். நாலும் இப்போ நம்ம டெட்டு கேண்டிடேட் அனைவருக்குமே தெரியும், நம்ம படித்த படிப்பும் சரி நமக்கு பயன்படாமல் போகிற மாதிரி இருக்குது, அதே வியாபாரம் ஆயிடுச்சு, அதுவாக இருக்கட்டும், அடுத்து நம்ம அந்த சட்டத்துக்கு போனாலும் சரி, ஒரு நீதிமன்றத்தை அணுகினாலும் சரி, நமக்கு வந்து அது பலன் தரல, அதெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. கல்வி, சட்டம், வணிகம், பொருளியல், இது உள்ளாமல் நாலாம் தளம். அஞ்சாம் தளம் பாருங்கள், அஞ்சாதே, கணிதமும் அறிவியலும் மருத்துவத்திற்கு முக்கியம், கணிதம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து மெடிக்கலுக்கு முக்கியம், அஞ்சாதே அப்படின்னா அஞ்சாம் தளம். அப்போ தரை பிரெய்லியால் முதல் குழந்தை பருவத்தால் இரண்டாம் இடத்தில் தமிழ் இருந்ததாக, மூன்று எழுத்து கொண்ட கணினி அரசி தத்துவம் பேசினால், நாளும் கல்வியும் சட்டமும் வணிக பொருளானது என்று அஞ்சாதே, கணிதமும் அறிவியலும் மருத்துவத்திற்கு முக்கியம் அப்படின்னா முதல் ஸ்டான்ஸா. அடுத்ததை பாருங்கள், ஆறாத காயத்தில் இருந்த பொறியாளர் திரைப்படத்தில் வேளாண்மை சொன்னான், ஆறாத காயத்தில் இருந்த பொறியாளன் திரைப்படத்தில் வேளாண்மை சொன்னான், ஏழு நாள் சுற்றுலா வரலாற்றை புவியியலாக்கி ஓலைச்சுவடியாக்கி மின்னூல் மின் இதழில் போட்டி போட்டு கொண்டு கீழ்திசை சுவடி நூலகத்தில் வைத்தனர், எட்டு எட்டாத உயரத்தில் கல்வி தொலைக்காட்சி நிர்வாக பிரிவு போனது. இதில் வந்து நான் எந்த ஒரு வார்த்தையும் புதுசாலாம் சேர்க்கலை, இது அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துருக்கேன். ஆறாவது ஆறாவது காயத்தில் இருந்த பொறியியல், ஆறாவதுல இருக்கக்கூடிய தளத்தில் பொறியியல் திரைப்படம் வேளாண்மை, ஏழு ஏழாவதுல பார்த்திங்கன்னா சுற்றுலா வரலாறு புவியியல் ஓலைச்சுவடி மின்னூல் மின் இதழ் போட்டித் தேர்வுக்கான அந்த நூல்கள் கீழ்திசை சுவடி நூலகம், இதெல்லாம் ஏழாவதுல இருந்துச்சு. எட்டாம் தளத்தில் பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அந்த அலுவலகம் மற்றும் அந்த நூலகத்திற்கு உண்டான நிர்வாக பிரிவும் இருந்தது. கீழே தரைதளத்தை எப்பயுமே சேர்க்கக்கூடாது, தரைதளத்தை சேர்க்காமல் எட்டு தளம் இருக்கிறது. மொத்தம் எத்தனை தளம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எட்டு தளம் அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இது வந்து ஷார்ட்கட், இது நினைவு சூத்திரம் அல்ல, நான் ஷார்ட்கட்டுக்கு எதிரானவன், இது நினைவு சூத்திரம் அல்ல, நினைவு சூத்திரம் என்பது வேறு, ஷார்ட்கட் என்பது வேறு. நம்ம
நம்ம தயார் செய்த அனைத்துமே, நம்ம கற்பிக்கக்கூடிய அனைத்துமே நினைவு சூத்திரம் தான் பெரும்பான்மையாக. துரதிருஷ்டவசமாக இது போன்ற ஷார்ட்கட்டும் நம்ம தயாரிக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. என்ன சார் நல்லா தானே சார் இருக்குது அப்படின்னா, இதுக்கு நாங்கள் உடன்படலை, இது பேர் ஷார்ட்கட்டு. இதனால் எந்த ஒரு இதனால் தேர்வுக்கு தான் பயன்படுமே தவிர கூடுதல் வேறு எந்த இதுக்காகவும் இதாகாது. ஒரு ஒன்றோட பொருத்தி பார்க்கவோ வேறு எதுக்கும் பயன்படாது அப்படின்றது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஷார்ட்கட், நினைவு சூத்திரம் அல்ல, நம்மளுடையது ஃபுல்லாக நினைவு சூத்திரமாக இருக்கும். அடுத்தபடியாக கூடுதல் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த அதுவும் சீர்காழி ரா அரங்கநாதன் அவருடைய பிறந்த தினத்தை தான் நூலகர் தினமாக கொண்டாடுறோம். அவர் தான் முதல் முறையாக நடைமாடும் நூலகம்னு மாட்டு வண்டியில் நூலகத்தை வச்சு கொண்டு போனவர். நூல்களை கொண்டு போய் அங்கங்கே வச்சு மக்களுக்கு அந்த நூலகத்தை குறித்த விழிப்புணர்வை இந்தியாவில் முதன் முதல் ஏற்படுத்தினவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பிறந்த தினம் தான் இந்திய நூலகவியல், இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை. இவருடைய பிறந்த தினம் தான் இந்திய நூலக தினம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 12 12 நாவது வச்சுங்க, 8 ஏற்கனவே தெரியும், 8வது மாதம் அப்படின்றது ஏற்கனவே 8 ஏக்கர் 8 தளம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி 8வது மாதத்தில் 12 அப்படின்றது இது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் தான் இந்தியாவில் முதல் பொது நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா தான் கொல்கத்தா, குழப்பிக்கிற கூடாது. பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்னா கொல்கத்தா, உலகின் மிகப்பெரிய நூலகம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அது வந்து அமெரிக்காவில் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தொன்மையான நூலகம், இந்தியாவிலேயே தொன்மையான நூலகம், பழமையான நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் 1122 1122 தொடங்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டின் மைய நூலகம், இது முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாறா நூலகம் 1896. சரியா, உலகில் தமிழ் நூல்கள் அதிகமாக கொண்ட ஒரு நூலகம் எது, உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமாக கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிமாறா நூலகம் தான். இந்த கன்னிமாறா நூலகத்தில் 3வது தளத்தில் தான் மறைமலை அடியாளருடைய நூலகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 999-499-4339 இந்த நம்பருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ உங்களுடைய தகவலை வருகையை உறுதிப்படுத்திடுங்க. விருப்பப்படியக்கூடியவர்கள், பயன்படுத்த வேண்டியவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் எஸ்ஜிடிக்கு வந்து 6000 ரூபாய் கட்டணத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் ஆன்லைன் வகுப்பு மற்றும் மாதிரி தேர்வுகள் நடைபெறும். அதே மாதிரி 5500 ரூபாய்க்கு குரு 4 மெட்டீரியல் மாதிரி தேர்வு மற்றும் வகுப்புகள் நடைபெறும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆன்லைன் வழியாக நடைபெறும். நீங்கள் அந்த வீடியோ காணொலிகளை நீங்கள் எப்பொழுது வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு தடவை விட்டுட்டேன் நான் இந்த வீடியோ, இந்த டயத்தை நான் அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்கள் எப்பொழுது வேணாலும் அந்த ஆப்பின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம நண்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.